அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். மேடையின் மேலே இருக்கும் மூத்த தலைவர்களே, பாரத புதல்வர்களே, கீழே இருக்கும் நம்முடைய திருப்பூரின் மாபெரும் உற்பத்தியாளர்களே, உலக வரலாற்றிலே திருப்பூருக்கு என்று ஒரு தனி பெருமையை ஏற்படுத்தி கொடுத்தவர்களே, மிக அழகான ஒரு கூட்டம், மிக அற்புதமான ஒரு கந்தர் சஷ்டி கவசம் அனைவரும் பார்த்தோம். ஆரம்பிக்கும் போது ஐயா சொன்ன மாதிரி ஒரு மயில் வந்து ஒரு சத்தம் போட்டுச்சு, எவ்வளோ பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. ஒரு அருமையான ஒரு தருணத்திலே அதை பார்த்தோம். ரொம்ப அற்புதமாக இருக்குதுன்னு நினைக்கும்போது ஒரு திருஷ்டி பட்ட மாதிரி ஒரு நிமிஷம் அது நின்றுச்சு. எனக்கு நிற்கணும்னு தான் ஆசை இருந்துச்சுங்க. இவ்வளோ அற்புதமாக இருக்குதே, இவ்வளோ சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும் போது திருஷ்டி போட்டு மாதிரி ஒரு சின்ன போட்டு ஒரு நிமிஷம் அதை நிறுத்தி திரும்ப நம்ம பார்த்தோம். ஸோ ஆண்டவன் பார்த்திங்கன்னா திருஷ்டியும் போட்டு கழிச்சிட்டார் எல்லாத்தையுமே. இப்போ மேலே இருக்கவங்க எல்லாமே ஆண்டோர்கள் சான்றோர்கள், மிக அற்புதமாக பேசக்கூடியவர்கள், அவர்கள் வாழ்க்கையிலே அதே முறையிலே வாழ்ந்து காட்டியவர்கள். நான் இன்றைக்கி பேச போகிறது சயின்ஸ் மட்டுங்க, ஒரு அஞ்சே நிமிஷம். 1921 2020 வரைக்கும் 100 வருஷத்தை ஒரு சயின்ஸில் கவர் பண்ணி எந்தெந்த காலகட்டத்தில் பெரியார் அவர்கள் வாழ்ந்தார்கள் அப்படின்னு கூட சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதை கடைசியாக வந்து கந்த சஷ்டி கவசத்துக்கு வந்து லிங்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு முயற்சி. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தை பற்றி ரொம்ப நிறையா படித்தவர். அவருடைய கடைசி 20 வருஷம் அவருடைய சயின்டிஃபிக் ஃபீல்டில் நம்முடைய பிரபஞ்சம் வந்து உண்மையாலுமே வந்து விரிகிறதா சுருங்குகிறதா அப்படின்னு ஒரு முயற்சியில் ஈடுபட்டார். 1921 ஒரு ஈக்குவேஷன் போட்டு நம்மளுடைய யூனிவர்சல் காஸ்மாலஜியை பேலன்ஸ் பண்ணார். ஒரு அவர் கொடுத்த ஈக்குவேஷன் தான் யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஐன்ஸ்டீன் 1921 என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் வந்து விரியவும் இல்லை சுருங்கவும் இல்லை, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு. 1931 எட்வர்ட் ஹபிள் அப்படிங்கிற ஒரு மனிதர் வந்து ஒரு நல்ல ஒரு தூரமாக பார்க்கக்கூடிய ஒரு இதை கொண்டு வர்றார், டெலஸ்கோப் கொண்டு வர்றார். அந்த டெலஸ்கோப் பற்றி மெஷர் பண்ணி பார்க்கும்போது ஒரு 3 வருஷத்தில் சொல்லிடுறாரு, 1934 சொல்லிடுறாரு, இல்லை இல்லை நம்மளுடைய பிரபஞ்சம் வந்து விரிகிறது, அது கான்ஸ்டண்ட்டாக இல்லை சுருங்கவும் இல்லை விரிகிறதுன்னு. ஐன்ஸ்டீன்ட்ட போய் கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஈக்குவேஷனை போட்டு பிரபஞ்சம் வந்து ஒரே ஸ்டேட்டில் இருக்குன்னு சொல்கிறீங்களே, இப்போ ஹபிள் டெலஸ்கோப் வந்ததுக்கப்புறம் அது விரிகிறதுன்னு வருது, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு ஐன்ஸ்டீன் சொன்னதுங்க, எனக்கு ஆன்மீக புரிதல் இல்லை அப்படின்னாருங்க, எனக்கு ஸ்பிரிச்சுவல் பேஸ் இல்லை. லாஸ்ட் 20 வருஷம் ஐன்ஸ்டீனோட புக் வால்டர் ஐசக்சன் ஒரு அமெரிக்க வாஷிங்டன் போஸ்ட் ரிப்போர்ட் எழுதின அற்புதமான புத்தகத்தை படிச்சிங்கன்னா தெரியும், ஒரு வயலினிலோ ஒரு மிக அற்புதமான ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் அவருடைய காலத்தை கழித்தார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னாங்க, நான் எப்போவெல்லாம் பரவச நிலையில் அடையிறனோ அப்போதான் எனக்கு அற்புதமான ஒரு புரிதல் கிடைக்குது அப்படின்னு. இதே வார்த்தையை வந்து நம்மளுடைய மேத்தமேட்டிக்கல் ஜீனியஸ் ராமானுஜம் அவர்கள் சொன்னார், நான் சொல்லலை சரஸ்வதி சொல்கிறாங்க உள்ளேருந்து. காலையில் நான் ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு உட்காந்தேனா ஆட்டோமேட்டிக்காக வரும்னு சொல்லிட்டு. இதே விஷயத்தை ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னாங்க, ராஷ்டிரபதி பவனில் காலங்காத்தால் 5:30 அவருடைய வீணை எப்பவுமே வாசிக்கும், அதை வாசிப்பவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். ஏன் அந்த சயின்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாங்க, இந்த பரவச நிலை அப்படிங்கிறது நம்மளுடைய கந்த சஷ்டி கவசத்தோட முக்கியமான ஒரு விஷயம். அது நம்ம லாஸ்ட் வருவாங்க இன்னொரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம். பெரியார் அவர்கள் 1917 நமக்கு பக்கத்து மாவட்டத்து ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா அவர் தான் முனிசிபல் தலைவராக இருக்கார், சிறப்பாக செயல்படுறார் முனிசிபல் தலைவராக, நிறையா குடிநீர் வசதியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறார். அப்போ வந்து நம்ம உலகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய புரிதல் என்ன அப்படின்னா, உலகம் அப்படிங்கிறது ஃபுல்லாக மேட்டர், அது எலக்ட்ரான் ப்ரோட்டான் நியூட்ரான் 3 விஷயந்தான், கம்ப்ளீட் மேட்டர் தான் நம்மளுடைய புரிதல். 1959 முதல் நோபல் பிரைஸ் ஃபிசிக்ஸில் எது கொடுக்குறோம் அப்படின்னாங்க, காஸ்மாலஜி கொடுக்குறோம். அதுதான் ஃபிசிக்ஸில் கொடுத்த முதல் நோபல் பிரைஸ் காஸ்மாலஜிக்கு. எது கொடுக்குறோம் அப்படின்னா, வாங்கிய பெண் அவங்க என்ன ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, உலகத்தில் வந்து மேட்டர் மட்டும் கிடையாது, வேற ஏதோ ஒரு சக்தி இருக்குது, என்னன்னு எங்களுக்கு தெரியல, எனக்கு அது பேர் வைக்க தெரியல அப்படிங்கிறார். ஸோ ஒரு நோபல் பிரைஸ் வந்து எனக்கு தெரியவில்லைன்னு சொன்ன ஒரு லேடிக்கு நாம் 1959 கொடுக்குறோம். காஸ்மாலஜியில் ரெண்டாவது நம்ம கொடுத்த நோபல் பிரைஸ் 2011. அந்த 1951 எனக்கு தெரியலன்னு சொன்ன அந்த அம்மாவை வந்து 2011 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம சொல்கிற டார்க் எனர்ஜின்னு ஒன்று இருக்குங்க, டார்க் மேட்டர்னு ஒன்று இருக்குது, மேட்டர் மட்டும் கிடையாது அண்ட பிரபஞ்சத்திலே இன்னொரு விஷயம் இருக்குது, அதுவும் எங்களுக்கு என்னன்னு தெரியல. இப்போ தான் வந்து யூனிவர்ஸில் வந்து நாங்கள் எல்கேஜியிலேருந்து யூகேஜிக்கு போகிறோம், நீங்கள் போய் நோபல் சைட்டேஷனை படிக்கணும், நோபல் வெப்சைட்டில் போய் அந்த சைட்டேஷனை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட முட்டாள்கள்லாம் நம்ம முன்னாடி வந்து ஆண்டோர்கள் சான்றோர்கள்னு பேசிகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு. 2011 பார்த்திங்கன்னா சைட்டேஷனில் சொல்லியிருப்பார், இப்போ தான் நாங்கள் எல்கேஜியிலேருந்து யூகேஜிக்கு போகிறோம் காஸ்மாலஜியில், அது என்னென்னு கண்டுபிடிக்க முடியல, பட் அது டார்க் மேட்டர் நாங்கள் சொல்லுவோம், டார்க் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 3 நாடுகள் சுவிட்சர்லாந்து ஃப்ரான்ஸ் அண்ட் பெல்ஜியம் அவ்வளோ பணம் செலவு பண்ணி ஃப்ரான்ஸ் பெல்ஜியம் சுவிட்சர்லாந்து பார்டரில் 60 கிலோமீட்டருக்கு ஒரு பெரிய ஒரு குழியை வெட்டி பூமியிலிருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் கீழே
முதல் முறையா அது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறோம். என்னையா அது டார்க் மேட்டர்ங்கறா டார்க் எனர்ஜிங்கறா. இத்தனை நாளா ஃபிசிக்ஸ்ல நான் படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா மேட்டர் மேட்டர் தான் படிச்சிருக்கேன். மூணாவது நாலாவது புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுடைய குழந்தைகள் இப்ப வேற விஷயத்தை படிச்சுட்டு இருக்காங்க உங்களுடைய ஃபிசிக்ஸ் புக்ல. அதை போட்டு ஹிக்கிங்ஸ் பாசம் அப்படின்னு ஒரு புதுசா ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறோம், ஆன்டி மேட்டர். அதாவது புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரானை தாண்டி ஆன்டி மேட்டர்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2016 ஹிக்கிங்ஸ் பாசம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது எல்லாமே எங்க வந்து முடிவு பெறுது அப்படின்னாங்க, 2019 பிசிக்ஸ்ல எகெயின் நோபல் பிரைஸ் கொடுக்குற காஸ்மாலஜி. உலகம் பாருங்க எவ்வளவு வேகமா இயங்கிட்டு இருக்காங்க வெஸ்டர்ன் சயின்ஸ், அமெரிக்கன்ஸ் பிரிட்டிஷர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வேகமா இப்ப காஸ்மாலஜி தான் அவ்வளவு ஆராய்ச்சி நடக்குது. 1951 அப்புறம் 2011 டக்குன்னு எட்டே வருஷத்துல 2019 மூணாவது நோபல் பிரைஸ் அண்ட் காஸ்மாலஜி. முதல் முறையாக ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம், இந்த உலகத்தில் அண்ட பிரபஞ்சத்தில் 5% மட்டும்தான் மேட்டர், ஒன்லி 5%. அது புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான், 95% இஸ் டார்க் மேட்டர். அது தெரியாது புரியாது புரியறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு. இப்போ 2020 ஜனவரியில் முதல் முறையாக ஒரு நம்மளோட ஸ்பேஸ் ஆர்பிட்டர் ஒன்று இந்த டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து ஃபோட்டோ எடுக்குது. ஏதோ மிகப்பெரிய ஒரு விஷயம், நீங்கள் எத்தனை பேர் அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னு தெரியல. ஒரு 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 ஸ்டார் நம்ம சொல்கிற அந்த மேலே மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார் வந்து ஒரு லைட் அங்கே போய் அந்த ஸ்டார் இறந்து போகும்போது அந்த லைட் எப்படி அப்சர்வ் பண்ணுதுன்னு ஒரு ஃபோட்டோ. முதல் முறையாக செத்து போகிற ஒரு ஸ்டாரை வந்து அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க, டையிங் ஸ்டார். அவங்க சொல்கிறாங்க அதில் வந்து காலம் கிடையாது அப்படின்னு, தெர் இஸ் நோ டைம். டீப் ஸ்பேஸில் வந்து நேரம்னு ஒன்று கிடையாது. நாமெல்லாம் முட்டாள்கள் மாதிரி நேரம்னு சொல்கிறோம், அதுக்கு ஒரு இது விஷயம்னு சொல்லி சொல்கிறோம். இதை எல்லாமே நம்மளுடைய புரிதல்கள், நம்மளுடைய யோகசூத்திரம். பதஞ்சலி அவர்கள் 2500 முன்னாடி தில்லை நடராஜர் கோயிலில் உட்கார்ந்து எழுதின யோக சூத்திரத்தில் 2500 முன்னாடி இதே விஷயத்தை அவர் பேசுகிறார். எட்டு நிலையில் ஒரு மனிதன் வந்து சமாதி அடையலாம். அதில் வந்து யோகா இருக்குது, பிரணாயம் இருக்குது, ஆசனா இருக்குது, பிரத்திகாரா இருக்குது, தாரணா இருக்குது, தயானா இருக்குது, தியானம்னு நம்ம சொல்லுவோம். எட்டாவது முறை வந்து சமாதி. அந்த 5, 6, 7, 8 அப்படிங்கிறது பரவச நிலை. பரவச நிலை அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா இன்ட்யூஷன் அப்படிங்கிறது ஒன்று கிக் ஆகும் அப்படின்னு. இதெல்லாம் எப்போவோ நம்ம பேசியாச்சுங்க. அந்த நிலையில் வந்து நேரம் கிடையாது அப்படின்னு. இதே ஒரு மனிதர் வந்து சொல்கிறாரு, புறநானூர் வந்து முட்டாள்கள் எழுதியது, முட்டாள்கள் படிப்பது, அறிவில்லாதவர்கள் வந்து அதை பற்றி ஆர்கியூ பண்ணுவாங்க அப்படின்னு. ஏன்னா புரிதல் இல்லாதனால இப்போ இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் புக்கை வந்து உங்கள் குழந்தைங்க படிக்கும்போது புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் ஆன்டி மேட்டர் அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸை இப்போ தான் லாஸ்ட் 8 நம்ம புக்கில் சேர்த்திருக்கோம். ஏன்னா அது திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்னாங்க, சயின்ஸ் எப்பவுமே ரிலீஜனை கம்பேர் பண்ணும்போது மினிமம் பல நூற்றாண்டுகள் பின்னாடி இருக்கும். ஏன் 1959 அந்த பெண்மணி வந்து சொல்ல தெரியல, டார்க் மேட்டர்னா என்னன்னு சொல்ல தெரியலனா, ஆசிலோஸ்கோப் இல்லை, மெஷர் பண்ண முடியல. அதுக்கு நமக்கு ஒரு 50 ஆச்சு, அதுக்கு ஒரு ஆசிலோஸ்கோப் கண்டுபிடிச்சி எவ்வளோ ஒரு வைப்ரேஷன் வருதுன்னு கண்டுபிடிக்கிறக்கு நமக்கு அவ்வளோ வருஷம் ஆச்சு, 2016 கண்டுபிடிச்சோம். இன்னும் டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜி அங்கே நேர மில்லியன் சொல்கிறாங்களே, மில்லியன்ஸ் ஆஃப் மைல்ஸ் அவே, வேற ஒரு கேலக்ஸியில் இன்னும் ஒரு 350 வேணும். இப்போ ஏன் வந்து கந்தசஷ்டி கவசம் வந்து இவ்வளோ ஒரு ஃபேமஸ் ஆகி லாஸ்ட் ஒரு 6 எல்லாம் பேசிக்கிறாங்க? எனக்கு உண்மையை சொல்ல போனால் எனக்கு கந்தசஷ்டி கவசம் வந்து ஒரு மந்திரமாகத்தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. என்னுடைய அக்கா வந்து அவங்களுடைய குருவை வச்சு ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்காங்க கந்தசஷ்டி கவசத்தை பற்றி, பியூர் சயின்ஸ். ஒரு ஒரு வார்த்தையும் அவங்க வந்து டெசிபிள் பண்ணி எழுதிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரெண்டு விஷயத்தை மட்டும்தான் சொல்ல போகிறேங்க இன்னைக்கு, லாஸ்ட் நான் என்னோட முடிவில் இருக்கேன். சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டருக்கு உதவும் செங்கரில் வேலோன். இதான் அப்படி தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். கிட்டத்தட்ட 22 போகிற மிகப்பெரிய ஒரு மந்திர ஒரு பாடல் அது. இப்போ இதை வந்து நம்ம ஒரே நிமிஷம் மட்டும் ஆர்கியூ பண்ணுவோங்க. சஷ்டி அப்படிங்கிறது என்ன? அதான் ஆரம்பிக்கிறது பாடத்து பாடலோட ஆரம்பம் வந்து சஷ்டி. இது வந்து 6 அப்படின்னு நம்ம சஷ்டியை வந்து ஒரு தமிழ் அகராதியில் வந்து பிரிக்கிறோம். 6 இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வந்து அந்த பரவச நிலை உணரக்கூடிய ஒரு விஷயம் சஷ்டி. நோக்கு அப்படிங்கும் போது தொடர்பு, 6 ஒரு தொடர்பு. எங்கே தொடர்புங்க? சரவண பவனார் அப்படிங்கிறோம். சர அப்படின்னா அது வந்து ஒரு அசைவு, ஒரு அசையும் பொருள். சர அப்படிங்கிறது அசையும் பொருள், உங்கள் உடம்புல இருக்கிற ஒரே அசையும் பொருள் உங்களுடைய மூச்சு, அது மட்டும்தான் அசையும் பொருள். வன அது வளைவு, ஒரு வளைவான ஒரு ஸ்பைனல் கார்டில் மேலே போகுது அந்த மூச்சு. ஈர்க்கும் சக்தி அதான் பவர் அப்படிங்கிறோம், பவருங்கிறது அந்த ஈர்க்கும் சக்தி. அதே பவம் அப்படிங்கிறதுக்கு பிறப்பு, அதாவது உங்களுடைய மூலாதாரத்திலிருந்து ஒரு பரவச நிலையிலே உங்களுடைய வே எனர்ஜி அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு எனர்ஜி இப்போ சயின்ஸ் சொல்லுது. அது அப்படியே கீழே மூலாதாரத்திலிருந்து உங்களுடைய தண்டுவடத்தில் ஸ்பைனல் கார்டில் அப்படியே மேலே அந்த பரவச நிலையில் வரும்போது பார்த்திங்கன்னா வேலோட வேலு கீழே இருக்கிற அதே ஷேப்பில் ஸ்பைனல் கார்டு மாதிரி வரும்.
அது மேலே போய் ஒரு வே எனர்ஜி உங்கள் மிடில் ஆப்லங்கேட்டில் போய் அது மேலே வரும்போது அது வேலோட மேலே இருக்கிற அதோடைய கூர்மையான பகுதி தர அந்த மிடில் ஆப்லங்கேட்டாக திரும்பும், மேலே திரும்புது அந்த எனர்ஜி. அது ஃபைனலாக போய் நிற்கும்போது வந்து தீட்டா ஸ்டேஜில், தீட்டா வேவ்ஸ் நம்ம இப்போ தான் வந்து சயின்ஸ் சொல்லுது, யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா சொல்கிறாங்க, பயங்கரமான யோகா பண்ணிங்கன்னா தீட்டாவில் இருக்கும் உங்கள் பிரெயின், அற்புதமான நிலையில் இருக்கும். இதைத்தாங்க நம்ம சொல்கிறோம். பலகாலத்துக்கு முன்னாடி 350 வருஷத்துக்கு முன்னாடி ஆசிலோஸ்கோப் கிடையாது, ஒன்றும் கிடையாது, டார்க் எனர்ஜி பற்றி ஒரு புரிதல் கிடையாது, அப்போவே நம்ம பேசிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்ட், சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் வேளான். இதை வந்து ஒரு கூட்டம் வந்து சிஸ்டர்னா அவங்கெல்லாம் பாவம் இங்கிலீஷ் அரகுறையாக படித்தவங்க, SISTER அதான் சிஸ்டர் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. சிஸ்டர் அப்படிங்கிறது சித்தி அடைந்த மறைப்பொருள் உணர்ந்த, அவர் தான் சிஸ்டர். அவங்க மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செங்கதிர் சக்தி சிஸ்டருக்கு உதரும் செங்கதிர் வேளான் அப்படிங்கும்போது நீங்கள் டீப் யோகாவில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும், ஒரு செங்கதிர், ஒரு யூ கெட் அ வெரி நைஸ் ஃபீலிங் இந்த இடத்துல வரும். சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் வேளான், அப்படி நீங்கள் அவ்வளோ க்ளோஸாக அந்த பரவசனில் அடையும் போது உங்களுக்கு அந்த பரம்பொருளை நீங்கள் அனுபவிக்க உங்களுக்கு ஒரு ஆடவோட ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது செங்கதிர் வேளோனை பார்ப்பீங்க அப்படின்னு. ஸோ வேல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதோடைய பொருளே வந்து இதுதான், வேற இதில் வந்து நீங்கள் அதிகமாக எதுவுமே வந்து பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டாவது, பாதம் இரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணி ஆட. பாதம்ங்கிறது என்னங்க, உங்களுடைய இரண்டு கால், எல்லா நர்வஸ் சிஸ்டமும் இங்கிருந்து ஆரம்பிக்குது. அது வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்கிறோம். இந்த நர்வஸ் சிஸ்டம் தான் மேலே போய் உங்கள் ஸ்பைனல் கார்டுக்குள்ள உள்ளே போகுது, உங்களுடைய மிடில் ஆப்லங்கேட்டாக போகுது, வே சக்தியை ஜென்ரேட் பண்ணுது, தீட்டா வேவுக்கு போகுது. இது எல்லாமே வைப்ரேஷன் கிரியேட் பண்ணுது. அதுதான் பாதம் இரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட. இந்த ரெண்டு விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிக அற்புதமாக உங்கள் பாடியில் டீப்பஸ்ட் ஸ்டேட்டில் ஏற்படக்கூடிய வைப்ரேஷனை சொல்லிடுறோம். இந்த முழு பாடலையுமே நீங்கள் உட்கார்ந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையும் பிரித்து நாம் படித்தோம் அப்படின்னா இட்ஸ் பியூர் சயின்ஸ். சயின்ஸ் இன் இட்ஸ் ப்ராப்பர் ஃபார்ம் இஸ் நத்திங் பட் ரிலிஜன், இஸ் நத்திங் பட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதை வந்து தமிழ் மக்களுக்கு வந்து ஒரு கூட்டம் வந்து முதல் முறையாக உணர்த்தியிருக்கிறார்கள். பெரியார் அவர்கள் தோன்றிய காலத்தில் வந்து புரோட்டான் நியூட்டான் எலக்ட்ரான் மட்டும்தான் இருந்துச்சு, அதை வச்சு தான் அவர் பேசினார். அவர் புரிதல் அவ்வளோதான் இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி உலகம் எங்கேயோ போயிட்டுருக்கு. நான் கைலாசம் போயிருந்தேங்க 2018 என்னுடைய கைலாய பயணத்தில் வந்து நான் அந்த இதை ஆரம்பிக்கும் போது என் கூட ஒரு ஜெர்மன் பையன் இருந்தான். நான் கேட்டேன், மார்க் இதுக்கு முன்னாடி நீங்கள் கைலாசம் வந்திருக்கீங்களா, கைலாயம் வந்திருக்கீங்களா அப்படின்னு. இந்த ஜென்மத்தில் இதான் முதல் முறை, போன ஜென்மம் எனக்கு தெரியாது அப்படின்னாருங்க. எனக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா கன்னத்தில் யாரோ வந்து அடித்த மாதிரி இருந்துச்சு. நாமெல்லாம் இந்தியர்னு சொல்கிறோம், ஒரு ஆழ்ந்த ஒரு நாட்டிலேருந்து வந்திருக்கோம், ஸ்பிரிச்சுவல் நாடுன்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு ஜெர்மனியில் இருக்கிற மார்க் வந்து எனக்கு சொல்லி கொடுக்குறாரு, இந்த ஜென்மத்தில் இதான் ஃபஸ்ட்டுங்க, போன ஜென்மம் தெரியாது அப்படின்னு. ஸோ நம்ம எப்பவுமே வந்து ஒரு புது விஷயத்தை கற்றுக்க நினைக்கும் போது நம்மளுடைய புரிதல்கள் வந்து அதிகமாகும். ஸோ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா என்னுடைய புரிதல் வந்து மக்களுக்கு முதல் முறையாக ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டி, நம்மளுடைய கடவுள், நம்மளுடைய வாழ்க்கை முறையை பற்றி மிக அற்புதமான தெளிவான ஒரு ஆணித்தனமான புரிதல் வந்து இப்போ தான் நடந்துகிட்ருக்கு. தேங்க்ஸ் டு திஸ் பீப்புள் ஆர் சிட்டிங் இயர், வாட்ஸ்அப், யூடியூப், எல்லாமே எல்லா விஷயத்தையும் பேசுகிறோம், ஆர்கியூ பண்ணுறோம். உண்மையாலுமே தமிழ் கடவுள் யாருன்னெல்லாம் ஆர்கியூ பண்ணுறாங்க. அதோடைய முயற்சியாக இன்றைக்கி இந்த புது பொலிவோடு அந்த கந்தசஷ்டி கவசத்தை வந்து நாம் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ எனக்கு பெரிய நம்பிக்கை என்ன அப்படின்னாங்க, இது வந்து ஒரு ஆன்மீகமான இடம். எப்படி வந்து நம்ம பத்தஞ்சலி முனிவர், நீங்கள் நெக்ஸ்ட் கேட்கலாம், பத்தஞ்சலி முனிவர் எப்படிங்க நீங்கள் வந்து இப்படி அடித்து சொல்கிறீங்க, தமிழ்நாட்டில் எழுதினார், சின்ன சிதம்பரம் கோயில் எழுதுனார்னு நீங்கள் கேட்கலாம். லாஸ்ட் ஒரே நிமிஷங்க, திருப்பத்தூர் பக்கத்தில் போனீங்கன்னா அவரோட ஜீவசமாதி பார்க்கலாம். திருப்பத்தூர் பக்கத்தில் பத்தஞ்சலி முனிவரோட ஜீவசமாதி போய் நீங்கள் பார்க்கலாம், இருக்குது, அது சாட்சி இருக்குது, ப்ரூஃப் இருக்குது, கார்பன் டேட்டிங் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் உடனே வந்து நிறையா பேர், எனக்கே தெரியும், திமுக நண்பர்கள் சில பேர் ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு எம்பியை பார்த்தேன், ஜென் புத்திசம்னு ஒரு புக் வச்சுருந்தார் சார் டெல்லி ஏர்போர்ட்டில். ஒரு எம்பி இது பேசலை, எனக்கு ஒரு பழக்கம் இல்லை, அவருக்கு எனக்கு தெரியல, பழக்கம் இல்லைங்க, பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஜென் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா நாம் நம்மளுடைய யோக சூத்திர சொல்கிற தியானா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், நம்மளுடைய 6வது நிலை. தியானம் வந்து சைனாக்கு 7வது நூற்றாண்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து சான்னு மாறுது, ஒரு சின்ன ஒரு மருவி சான் அப்படிங்கிறோம். அது சைனாவிலேருந்து ஜப்பானுக்கு 11th century போகும்போது சான் பிகம் ஜென். இப்போ அதே ஜென்னை வந்து எங்கிட்ட 350 ரூபாய்க்கு நீ விற்கிற என்னுடைய ஏர்போர்ட்டில், நம்முடைய ரயில்வே ஸ்டேஷனில் நல்ல நாம் அதை வாங்கி கிஃப்ட் வேறு பண்ணுறோம். ஸோ அதனால் தமிழ் மக்கள் என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உணரணும், நம்முடைய மண்ணில் எல்லாமே இருக்குது, ஒரு ஆன்மீக சக்தி இருக்குது, ஸ்பிரிச்சுவல் பேஸ் எல்லாமே இருக்குது, எந்த கட்சிக்கும் எந்த ஒரு மதத்துக்கும் எதிரானவர்கள் கிடையாது, இங்கே இருக்கவங்க எல்லாமே உண்மையாக பேசுகிறோம், இதுதான் நடக்குதுன்னு. அருமை நண்பர் இப்ராஹிம் அவங்க லாஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்கு வரும்போது கூட சொன்னார், கரெக்டாக அவங்க வீட்டில் இருக்கும்போது தான் ஏடிஜி லான் ஆர்டர் ஃபோன் பண்ணுறாரு,
சார் கண்டிப்பா இன்னைக்கு உங்களை குத்திடுவாங்க, கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் வீட்டை விட்டு கிளம்பும்போது கூட நான் சொல்கிறேன், அதெல்லாம் எதுவும் கவலைப்படாதீங்க பாய், ஒன்றும் நடக்காது, தைரியமாக போங்க, நீ உண்மை பக்கம் இருக்கீங்க, ஆண்டவன் பார்த்துக்குவோம் அப்படின்னுங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயம் கூட அந்த மாதிரி தாங்க நடக்குது. ஏன்னா ஏன் நான் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னாங்க, நீங்களாம் திருப்பூரில் மிக முக்கியமானவர்கள். ஏன்னா எப்படி ஒன்றுமே இல்லாத ஒரு திருப்பூரில் வந்து 35 வருஷத்தில் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் மேப்பில் ஒரு டாட் போட்டிங்களோ, அதே மாதிரி நீங்கள்லாம் மனசு வச்சிங்கன்னா இந்த 100-150 பேர் இந்த விஷயத்தை வெளியே நீங்கள் கொண்டு போய் சேர்த்து மக்களோட மைண்டை உண்மை பக்கம் திருப்பி, நம்ம பாஜகவோ அல்லது உண்மையாலுமே உண்மை பக்கம் எந்த கட்சி தலைவர்கள் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பளித்து தமிழ்நாட்டில் திரும்ப அந்த மறுமலர்ச்சி நீங்கள் கொண்டு வரணும். ஸோ நல்லது எல்லாத்துக்கும் நடக்கட்டுங்க, ஆண்டவன் எல்லாருக்கும் துணை இருக்கட்டும். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி.